ஹே வாட்ஸ்அப் காய்ஸ், ஹாட்ஷாட் ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல்டு கேமிங். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு லக் ராயல் ட்ரிக்ஸ் எக்ஸ்போஸ்டு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ அது வந்து பார்ட் ஒன்று. ஸோ அந்த பார்ட் ஒன் யாரும் பார்க்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோ வந்து அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லக் ராயல் ட்ரிக்ஸ் எக்ஸ்போஸ்டு பார்ட் டூ. ஸோ வந்து நாட் ஓன்லி லக் ராயல் ட்ரிக்ஸு, வெப்பன் கிரியேட் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து பொருந்தும். ஸோ இந்த வீடியோ என்ன பேச போகிறோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம போட்டப்ப நிறைய பேர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ கரெக்ட் ப்ரோ, நீங்கள் சொல்கிற கரெக்ட் ப்ரோ அப்படின்ட்டு. அண்ட் நிறையா பேர் அதே மாதிரி வந்து அதை எதிர்த்துருந்தாங்க. இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிற தப்பு, இந்த மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படியும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சில பேர் அடே நீ சொல்கிறது போயிடா அப்படின்ட்டு கண்ட கண்ட வார்த்தையாக திட்ட வேறு செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து எல்லாருக்கும் நல்லது போய் சேரணுங்கிறதுக்காக தான் சொல்லுது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது நூறில் ஒரு பத்து பேருக்கு வந்து போய் சேர்ந்தால் கூட வந்து அது எங்களுக்கு ஹாப்பி தான். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வந்து அதுக்கெல்லாம் பதிலாக வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ப்ரோ ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க, அந்த ட்ரிக்ஸ் வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ செம்மையாக ஒர்க் ஆனிச்சு, ப்ரோ எனக்கு ரெண்டு ஸ்பின்ல கிடைச்சிச்சு, எனக்கு ஒரு ஸ்பின்ல கிடைச்சிச்சு, சேம் ட்ரிக் ஃபாலோ பண்ண போறோம், எனக்கு செம்மையாக கிடைச்சிச்சு அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவாக இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப கீழே வந்து இந்த மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்லாம் பார்த்தா பரவாயில்லப்பா இந்த ட்ரிக் உண்மையிலே ஒர்க் ஆகுது போல இருக்கு, சரியாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க, சரியான சேனல்ப்பா, நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாருக்கும் அப்படின்லாம் நினைப்போம், நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன், ஒரு வந்து லக் ராயல் ட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டு வந்து ப்ரோ இந்த மாதிரி வந்து நைட்டு 10 மணிக்கு ஏஞ்சி உட்காந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் கட்டி போட்டுட்டு நம்ம ஆடம் கேரக்டர் வச்சு கண்ணங்கரையன் வச்சு ஏதோ பண்ணி சம்திங் ஏதோ பண்ணி வந்து நீங்கள் வந்து ஒரு இது பண்ணுங்கள், ஸ்பின் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என் வீடியோ வந்து ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, என் வீடியோ 10,000 பேர் பார்க்குறாங்க, அதில் 4,000 பேர் ட்ரை பண்ணுவாங்கன்னு வச்சுங்க, மீதி 6,000 பேர் ட்ரை பண்ணல, சும்மா பார்த்துட்டு போயிட்டாங்க, 4,000 பேர் ட்ரை பண்ணுறாங்க, 4,000 பேர் ட்ரை பண்ணுறதுல 50 பேர் கிடைக்குது ஓகேவா. அந்த 50 பேரில் 30 பேர் வந்து என் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரோ சூப்பர் ப்ரோ, எனக்கு கிடச்சிருச்சு ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி சேம் ப்ரொசீஜரில் பண்ணால் எனக்கு கிடச்சிருச்சு ப்ரோ, கிடச்சிருச்சு ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. நான் அதில் ஒரு கமெண்ட் வந்து டேக் பண்ணி போடுறேன், இவர் கிடச்சிருக்கு வருங்க, டேக் பண்ணி போடுறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக காட்டுது, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு 15-20 கமெண்ட் வந்து எல்லாருமே வந்து ப்ரோ எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும், புதுசாக வந்து பார்க்குறீங்க 10,001 நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன தோணும், கீழே கமெண்ட் பார்க்குறப்ப ஏ கிடச்சிருக்கு போல இருக்குவா அப்படின்ட்டு வந்து இது பண்ணுவீங்க. இதில் வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தான் கமெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் கிடைக்க ஏன்னா வந்து கிடைக்காதவங்க வந்து வெறுப்பில் போயிடுவாங்க, கிடைக்கல அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து ப்ரோ எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான், அது கமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ கிடைச்சிட்டுன்னு சொல்கிறவங்க வந்து அந்த ஆர்வத்தில் வந்து ஒரு 30 பேராக வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறப்ப நம்மளுக்கு வந்து 30 கமெண்ட் வந்து ப்ரோ ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறப்ப நம்ம மைண்டில் என்ன ஆகும், ஓ ஒர்க் ஆகுது போல இருக்குது அப்படின்னு தான் செட் ஆகும். இதே விஷயத்த அந்த 4,000 பேர் வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் சும்மா சுற்றிருந்தால் கூட ஒரு 50 பேருக்கு 30 பேருக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், அந்த ப்ராபபிலிட்டி, அந்த லக்கு, அந்த செட் ஆஃப் ரூல்ஸுக்கு அரணா செட் பண்ணியிருக்கிறது. இது நம்மளுக்கு வந்து 30 பேர் ஒன்றா பார்க்குறப்ப நம்ம ரொம்ப பெருசாக தெரியும், அதை நினச்சி நம்ம ஒரு மாதிரி கிடைக்கிறது பேர் தான். ஸோ அந்த 30 பேர் யூடியூப்பில் நிறையா சில பேர் எல்லாரும் போய் சொல்கிறாங்க, போய் சொல்கிறவங்களுக்கு உண்டான ட்ரை பண்ணுற 100 பேரில் வந்து ஒருத்தனுக்கு அந்த 30 பேருக்கு வந்து நார்மலாக ஸ்பின் பண்ணியிருந்தால் கூட கிடைச்சிக்கலாம், அந்த 30 பேருன்னு சொல்ல வரல. ஸோ ஏதோ ஒரு 30 பேருக்கு இப்போ 4,000 பேர் ஸ்பின் பண்ணுறாங்க அப்படின்னா 30 பேர் கண்டிப்பாக கிடைக்குங்க அடிச்சு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த லக்கு, ப்ராபபிலிட்டி எல்லாமே. ஸோ இது வந்து இதை பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்து இன்னும் போய் சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதில் ஏமாறுறவங்க நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அந்த அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரிக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுங்க. இப்போ நார்மலாகவே வந்து ஒரு பைக் ஓட்ட கற்றுக்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும், சிம்பிளாக புதுசாக கற்றுக்குறீங்க பைக் ஓட்ட கற்றுக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும், அப்போ அந்த ட்ரிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 4-5 மெத்தடாவது யூஸ் பண்ணணும். ஒரு புதுசாக ஒரு லக் ராயல் வருது, அது எப்படின்னு வச்சிங்களா, அதை ஸ்பின் பண்ணி பார்க்குறது வந்து ஒரு 4-5 மெத்தட் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறப்ப நானே ஒரு வீடியோ போகிறேன்னு வச்சிங்களேன், அதை கண்டுபிடிக்கிறது 4-5 மெத்தட் யூஸ் பண்ணணும். இப்போ 4-5 மெத்தட் யூஸ் பண்ணணும்னா எத்தனை ஸ்பின் பண்ணணும், எத்தனை ஸ்பின்னுக்கு நான் எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணணும், எவ்வளோ டைமண்டுக்கு நான் எவ்வளோ காசு செலவு பண்ணணும், அதை யோசிச்சு பாருங்க. நான் வந்து இப்போ நான் போடுறேன்னு வச்சிங்கன்னா நானே வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோ ரெடி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள். இப்போ கரேனா வந்து எந்த ஒரு யூடியூபருக்கும் காதோரத்தில் வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமாக ஸ்பின் பண்ணினா இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணினா வந்து உடனே ஈஸியாக கிடச்சிடணும்னு சொல்ல போகிறதில்ல. இப்போ சொன்னிட்டா பார்த்தீங்கன்னா கரேனாவோட ஒன் ஆஃப் தி மாடரேட்டர். ஸோ அவங்க வந்து எவ்வளோ செலவு பண்ணி ஒரு விஷயத்தையும் வாங்குறாங்கட்டும் அவங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணுவாங்க. ஸோ அதான் நானும் சொல்ல வரேன். இப்போ வந்து யூடியூபர்லாம் வந்து ஒன்றும் பெரிய நல்லா தெரிஞ்சவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, முற்று மறிந்தவர்கள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களை மாதிரி நார்மல் பிளேயர்ஸ் தான், அப்போ நானும் வந்து உங்களை மாதிரி நார்மல் பிளேயர்ஸ் தான், யாராக இருந்தாலும் சரி. ஜஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு எடிட் பண்ணி உட்காந்து வேலை இது எடிட்டுக்காக வேலை பார்த்து கொஞ்சம் 4 வாரத்தை
நல்லதாக பேசி ஜாலியாக பேசி வந்து ஒரு வீடியோ போடுறோம், தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து இப்போ நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது வந்து எனக்கு வந்து நிறைய அட்டம்ப்ட் தேவைப்படும். இப்போ ஒரு சிம்பிளாக வந்து ஒரு சோலோ வர்சஸ் ஸ்குவாடு போகிறோம்னாலே வந்து ஒரு நாலு மேட்ச் போடும்னா தான் ஒரு மேட்ச் கிளிக் ஆகும். சிம்பிளாக சொல்ல போனால் நாலு மேட்ச் போனால் ஒரு மேட்ச் கிளிக் ஆகும், ஒரு மேட்ச் போய் அடிக்கலாம். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து எனக்கு வந்து ஒரு 9 பர்மனெண்ட் கன் ஸ்கின் கிடச்சிச்சு. ஸோ அந்த வீடியோ கூட நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் கூட எடுத்து உங்கள்கிட்ட போட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணினா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் வந்து உண்மையிலே சூப்பராக ஏமாற்ற முடியும். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு உங்களை மாதிரி நார்மலாக கலக்கு கிடைக்கிற விஷயத்தை தான் வந்து எப்படி அது வந்து பாசிட்டிவாக மாற்றி வீடியோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து விஷயமே தவிர. ஸோ யாருக்கும் வந்து எங்கேயுமே வந்துட பொருள் இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் வந்து இவன் சொல்கிறது பொய் அதெல்லாம் உண்மை தான் அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து ஸோ நம்மளோட பெரிய முட்டால் வந்து வேறு யாருமே கிடையாது. இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா வந்து டிவியில் அந்த மேஜிக் ட்ரிக்லாம் பார்த்துருங்களா. ஸோ மேஜிக் ட்ரிக் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த கூட இருக்க ஆடியன்ஸ்லாம் வந்து அந்த மேஜிக் ட்ரிக் பண்ணுங்களோட ஆளாக இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து கேமரா ஆங்கிள் ட்ரிக்கு, அப்படி இல்லாட்டி எடிட்டிங் ட்ரிக்கு. ஸோ மூணாக தான் எடிட்டிங் ட்ரிக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறப்போ வந்து செம சீனாக இருக்கும். எப்போ ஒரிஜினல் மாதிரி நம்பர் மாதிரி இருக்கும், எப்பரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை இந்த விஷயத்தான் சொல்ல வரேன். ஸோ எடிட்டிங்லேயும் சரி எடிட்டிங்கில் என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் மாற்றி பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி எனக்கு இது கிடச்சிச்சு அப்படி கிடச்சிக்கிட்டு எப்படி வேணால் செம்மையாக மாற்றி பண்ணலாம். ஸோ அதையும் மைண்டில் வச்சுங்க. இது எவ்வளோ ரியாலிட்டியாக வேணால் ஒரு விஷயத்த காட்ட முடியும் அதை மைண்டில் வச்சுக்க. பட் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்த தப்பு பண்ணியிருப்பாங்க, வீடியோ நல்லா கவனிங்க. ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கும் ஏதாவது இடத்துல, குற்றவாளி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தடையத்தை விட்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்களா சிம்பிளாக. ஸோ அதே மாதிரி தான் சொல்ல வரேன். இது எது எதையும் வந்து சும்மா ரொம்ப சிம்பிளாக இது பண்ணாதீங்க, நம்பாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயரோட ஆடியன்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40% வந்து ரொம்ப சின்ன பசங்க, அதாவது ஸ்கூல் பசங்க. நீங்கள் இப்போ மேபி இதில் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஸ்கூல் பசங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் ஆனால் புரிஞ்சுங்க, நான் சொல்ல வர விஷயத்தை புரிஞ்சுங்க. 40% வந்து காலேஜ் ஆடியன்ஸாக இருக்கும், காலேஜ் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க ஆடியன்ஸு. மீதி இருக்க 20% தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒர்க்கு போகிறவங்க அந்த மாதிரி ஆளுங்களாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக டார்கெட் ஆகிறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கூல் ஏஜ் குரூப்பில் இருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த பசங்களை தான் வந்து மெயினாக டார்கெட் ஆகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து நிறைய விஷயத்தை நம்பிடுறாங்க. இப்போ நானே வந்து அவங்க ஏஜில் இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நம்பிடுவேன். ஏன்னா வந்து நம்ம அந்த ஏஜ்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நம்பிடுவோம். ஸோ அவங்களுக்காகவும் சொல்கிறேன், ஈவன் காலேஜ் குரூப்பில் காலேஜ் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் சில பேர் நம்புனீங்க, அவங்களுக்காகவும் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து தெளிவாக இது பண்ணுங்கள், விஷயத்தை வந்து தெளிவாக பாருங்கள். எதையும் வந்து ஈஸியாக நம்பாதீங்க, ஏமாறாதீங்க. நிறையா யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் ஏமாறுது, ஈவன் இப்போ ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய விஷயங்கள் ஏமாற்றுற மாதிரி விஷயங்கள் வருது. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்பாதீங்க, ஒரு விஷயத்தை வந்து நல்லா விசாரிச்சு நம்புங்க. ஸோ இந்த வீடியோ கேட்ட பிறகு வந்து உங்கள் மைண்டுக்கு வந்து யாரும் நினைவுக்கு வந்தாங்கன்னா வந்து அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் வந்து காமனாக தான் சொல்கிறேன். ஸோ அது வந்து எல்லோரும் மைண்டில் வச்சிங்க. அண்ட் வந்து இதுக்கு மேலே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏதாவது ஆர்கியூ பண்ணணும் என்கிட்ட அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து, அதாவது ஒரு நல்ல விதமான ஆர்குமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இருந்தாலும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள், ப்ரோ இல்லை ப்ரோ இந்த மாதிரி கிடச்சி சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆனால் அதுக்கு மேலே வந்து சும்மா திட்டணும், சும்மா திட்டிகிட்டு ஒரு லாஜிக்கே இல்லாமல் பேஸ்மெண்ட்டே இல்லாமல் சும்மா திட்டிகிட்டு கிடந்தீங்க அப்படின்னா வச்சிங்களேன், அது நீங்கள் வந்து என்னையெல்லாம் அசிங்கப்படுத்தல, உங்களை நீங்களே தான் அசிங்கப்படுத்துக்கிறீங்க. உங்களை நீங்களே வந்து நான் முட்டாள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, திட்டுறவங்களை சொல்கிறேன். அண்ட் வந்து இந்த வீடியோ நான் பேசினது எல்லாம் உண்மை தான், கரெக்டு தான் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ எவ்வளோ லைக் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து அடுத்தவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி வந்து அந்த 30 பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணி தான் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ. ஸோ அதே மாதிரி வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து லைக்லாம் போதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் வருதோ, ஸோ அப்போ வந்து இந்த வீடியோ வந்து சரிதான் போல இருக்கு, ஏன்னா இவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள், அந்த உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோ தான் நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறது. ஓகேவா? ஸோ வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஹாட் ஷாட் ஃப்ரம் அன்கண்ட்ரோல் கேமிங். இன்னொரு வீடியோவில் சூப்பராக சந்திப்போம். Until then, take care. Bye-bye.